இந்த கட்சியானது 2010 ஆம் ஆண்டிலிருந்து கொள்கையில் இருந்து விலகாமல் விலை போகாத தலைமைத்துவத்தை கொண்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தலைமையிலே வடகிழக்கு மாகாணம் முழுவதும் இந்த கட்சி போட்டியிடுகின்றது. தமிழ் தேசிய அரசியலை பாதுகாக்க வேண்டும், நில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், இவற்றை மேற்கொள்வதற்கு இம்முறை பன்னி மாவட்ட மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், கடந்த அரசாங்கத்தில் பங்குதாரர்களாக இருந்த தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அந்த கொள்கையிலிருந்து விலகி அரசாங்கத்தை ஆதரித்தார்கள் ஒழிய மக்களுக்கு தேவையான எந்த ஒரு விடயங்களையும் அவர்கள் செய்யவில்லை. தாங்கள் தீர்வை பெற்றுத் தருவதாகவும், வருஷத்துக்கு ஒரு தீர்வு, தீபாவளிக்கு ஒரு தீர்வு, இப்படியாக ஒவ்வொரு தீர்வு தருவதாக மக்களை ஏமாற்றுகின்ற அரசியல் நாடகத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் நாங்கள் கூறுகின்றோம், கடந்த 10 வருடங்களாக ஏமாற்று அரசியல் செய்தவர்களை விலத்தி தமிழ் மக்கள் யாவரும் ஒற்றுமையாக இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களிக்க வேண்டும். அதேபோன்று மாற்றம் என்று சொன்னால் வெறுமனே அரசியல் பதவிகளுக்கான மாற்றமாக இருக்கக்கூடாது. கடந்த காலங்களிலே பல கட்சிகளில் போட்டியிட்டவர்கள் இன்று இன்னொரு கட்சியிலே போட்டியிடுகின்றார்கள். நாங்கள்தான் மாற்றுத்தலைமை என்ற அடிப்படையிலே போட்டியிடுகின்றார்கள். போட்டியிடுகின்றவர்களை பார்த்தால் எல்லோரும் ஓய்வூதியம் பெற்ற பின்புதான் போட்டியிடுகின்றார்கள். அது மட்டுமல்லாது, இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இளம் வேட்பாளர்களையும் அதேபோன்று சமூக ஆர்வலர்களையும் கொண்டு ஊழலற்ற ஒரு உறுப்பினர்களை கொண்டதாக இந்த தேர்தலிலே களமிறங்கியிருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் அண்மையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிதான் பொருத்தமான கட்சி, அவர்களை ஆதரிக்க வேண்டும் என கூறியிருக்கின்றார்கள். அதேபோன்று புத்திஜீவிகள் பலரும் இம்முறை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே நாங்கள் வவுனியாவை பொறுத்தவரையிலே எங்களுடைய தமிழுடைய தாயகம் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு ஒரு தொல்பொருள் சான்றுகளை கொன்ற இடமாக இந்த வவுனியா பிரதேசம் விளங்குகின்றது. இந்த வவுனியா பிரதேசத்திலே இன்றைக்கு தொல்பொருள் சின்னங்கள் என்ற பெயரிலே பல காணிகள் அடாத்தாக பிடிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாது, சில பழைய பூர்வீக கிராமங்களை மக்கள் இருக்க விடாது. அவர்களுக்குரிய ஒழுங்குகள், வீதி ஒழுங்குகள், மின்சார ஒழுங்குகள் செய்து தரப்படாது. மக்கள் துன்புறுகின்ற நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அரசியல் உரிமையை நாங்கள் எவ்வாறு பெற வேண்டுமோ, அதே போன்று வடகிழக்குத்தான் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம். ஆகவே வடகிழக்கு முற்றுமுழுதாக புனரமைக்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த காலங்களிலே இவர்கள் நல்லாட்சிக்கு முண்டு கொடுத்தவர்கள் கூட அந்த மக்களுடைய அபிவிருத்திகளை மேற்கொள்ளவில்லை. சில இடங்களுக்கு சென்றால் மலசல கூடம் இல்லாத வீடுகள் கூட இன்றைக்கு இருக்கின்றன. அதேபோன்று பல வீடுகள் இன்றைக்கும் கட்டி கொடுக்கப்படாத நிலையிலே எங்களுடைய மக்கள் காணப்படுகின்றனர். ஆகவேதான் நாங்கள் சொல்கின்றோம், இம்முறை வன்னி மாவட்டத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்றது. மக்கள் அனைவரும் இந்த முறை ஒற்றுமையாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்.